हेलो व्यूवर्स, वेलकम टू आरबीएस कुकरी। இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போறோம், அவியல். அதுக்கு நமக்கிட்ட என்னென்ன காய்கறிகளுக்கோ எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு போட்டுக்கிறது உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு வாழைக்காய், பூஷணிக்காய், கொஞ்சம் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். அப்புறமா அதில் வந்து புடலங்காய், பீன்ஸு, சேனை எது வேணாலும் அதில் போட்டுக்கலாம். காய்கறி இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் காய்கறியெல்லாம் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு அதில் நமக்கு வேக வைக்கணும். கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு நமக்கு அதை மூடி வச்சிருவோம். நல்லா அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். காய் கொஞ்சம் வெந்த அப்புறமா கொஞ்சம் புளி எடுத்துகிட்டு ஒரு தடவை அப்படியே கரைசில புளி தண்ணியை விட்டுட்டு, அப்புறமா அந்த தேங்காய், அதில் இதில் வந்து நான் ரெண்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு ரெட் சில்லி, அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு, ஜீரகம் போட்டு அரை மிக்சியில் தண்ணி விடாமல் சதைச்சி வச்சுருக்கேன். அது இந்த அவியலில் இப்போ திறந்து பார்த்தோம்னா அதில் முக்கால்வாசி தண்ணியெல்லாம் வற்றிருக்கும். அப்புறமா நம்ம இந்த அரைச்ச காய் எடுத்து பார்த்தா காய் வெந்தாச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அவியல் ரெடி. இறக்கி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கூட தேங்காய் விட்டாச்சுன்னா அவியல் தயாராகிடும். இதுக்கு புளிக்கு பதிலாக தயிர் கூட நம்ம விட்டுக்கலாம்.